ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ண அகாடமி. நாம் இன்னைக்கு பிளஸ் டூ ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் 9th யூனிட் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவு எதிர்நோக்குதல். இந்த 9th யூனிட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Part-1. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சப்ப நாட்டோட பொருளாதாரம் ரொம்பவுமே வலுவற்றதாகவும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொண்ட மாதிரி இருந்தது. வறுமையின் அளவு மிக அதிகமாக இருந்துச்சு. மக்கள் தொகையில ஏறத்தாழ 80% கிராமப்புறங்கள்ல வாழ்ந்ததோட தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அவங்க வேளாண்மை வந்து சார்ந்திருந்தாங்க. ஆங்கிலேயருடைய ஆட்சியின் பொழுது கைவினை தொழில்கள் பெருமளவுல பாதிப்புகளுக்கு உள்ளானதுனால திறமைமிக்க கைவிளைஞர்கள் பலர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. இதன் விளைவாக வேளாண் துறையில மக்கள் நெருக்கமடி அதிகமானதோட வேளாண்மையிலிருந்து பெறப்படுகின்ற தனிநபருடைய தலா வருமானமும் குறைஞ்சது. நில உடைமையாளர்கள் மற்றும் பயிர் செய்கிறவங்க அல்லது விவசாயிகளுக்கு இடையில நிலவிய நிலப்பிரபுத்துவ பிணைப்பு வேளாண்மையில இயல்பாக இருந்துச்சு. இந்த விவசாயிகள் நில உடைமை வர்த்தகத்தால் சுரண்டப்பட்டாங்க. விடுதலைக்கு முந்தைய 10 ஆண்டுகள்ல தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிருந்தது, ஆனா அது மிக குறைவாக தான் இருந்தது. டாடா இரும்பு தொழிற்சாலை மட்டும்தான் நன்கறியப்பட்ட கனரக தொழிற்சாலையா இருந்துச்சு. இது தவிர பருத்தி, நூல் நூற்றல், நெய்தல், வேதிப்பொருட்கள், காகிதம், சர்க்கரை, சணல், சிமெண்ட் ஆகியவை முக்கிய உற்பத்தி பொருட்களா இருந்தது. இந்த தொழில்களுக்கு தேவையான இயந்திரங்களை பொறியியல் துறை தயாரித்து கொடுத்தது. இருந்தா கூட இந்த துறையை சிறியதாக இருந்தப்ப வேளாண் துறையில தேவைக்கு அதிகமாக இருந்த தொழிலாளர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த வேலை வாய்ப்பு வழங்குற வலுவையும் பெற்றிருக்கல. உண்மையிலேயே 1950 நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தொழில்துறையுடைய பங்கு 13% இருந்துச்சு. நுகர்வுக்கான உற்பத்தி பொருட்களுடைய பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியால இருந்த அந்நிய நாட்டு நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் சந்தைப்படுத்துறது, விற்பனை ஆகியவற்றில் மட்டுமே ஈடுபட்டதே அன்றே உற்பத்தியில ஈடுபடல. இந்த மாதிரி புதிய இந்திய அரசு பொருளாதாரத்தை வளர்க்கறது, வேளாண் துறை நிலைமைகளை மேம்படுத்துறது, உற்பத்தி துறையை விரிவாக்கம் செய்யறது, வேலை வாய்ப்புகளை பெருக்கிறது, வறுமையை குறைக்கிறது போன்ற மாபெரும் கடமைகளை எதிர்கொண்டது. சமதர்ம பாணியிலான சமூகம் பொருளாதார வளர்ச்சியை பல வழிகள் அடையலாம். சுதந்திரமான செயல்பாட்டு முறையை பின்பற்றுறது ஒரு முறை, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தடு, அதுவே முதலாளித்துவ பாதை. மற்றொன்று சமதர்ம பாதையை வந்து ஃபாலோ பண்றது. இந்தியா 2வது பாதையை தேர்வு செஞ்சது. அதாவது நிறைய மெத்தட்ல நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம், ஆனா இந்தியாவும் வந்து சமதர்ம பாதையை வந்து ஃபாலோ பண்றது இந்தியா ஃபாலோ பண்ண மெத்தடு. முந்தைய பாடத்துல சொன்னது மாதிரி இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில இந்தியா ஒரு இறையாண்மை உடைய சமதர்ம மக்களாட்சி குடியரசு அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சமதர்ம பாணியிலான வளர்ச்சியினுடைய நோக்கங்கள் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது, சுரண்டலை ஒழிக்கிறது, செல்வம் ஒரு இடத்துல இருந்து குவிக்கப்படுறத தடுக்கிறது. இதுதான் சமூக நீதியானது அனைத்து குடிமக்களும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பை பெறுவதோடு இது முக்கியமான வளர்ச்சி தொடர்பான செயல்பாடுகள்ல அரசுடைய செயல்திறன் மிக்க பங்கேற்பை இன்றியமையாததாக ஆக்குது. அடுத்து வேளாண்மையில சமூக மற்றும் பொருளாதார நீதியானது விவசாயிகளுக்கு அதிகாரம் கொடுக்கிற நிலச்சீர்திருத்த செயல்பாடுகள் மூலமாக அடையப்படுதல் வேணும். தொழில்துறையில அரசு பொதுத்துறையுடைய கீழ் முக்கிய தொழில்களை உருவாக்குறதுல செயல்திறன் மிக்க பங்கை வகிக்குது. 5 ஆண்டு திட்டங்கள் கீழே இது எல்லாமே உள்ளடங்கிய முழுமையான திட்டமிடுதல் மூலம்தான் சாதிக்க முடியும். இந்த செயல் திட்டங்கள் சோவியத் ஒன்றியத்துடைய விரைவான பொருளாதார வளர்ச்சி அனுபவங்களிலிருந்து பெறப்பட்டது. விரைவான வளர்ச்சியின் சோவியத் ஒன்றியம் பெற்ற வெற்றியை கண்டு நேரு வந்து வியப்படைகிறாரு. அதனால இந்த செயல்பாட்டு திட்டத்தின் அடித்தளமாக இருந்த கருத்தியல் தான் நேருவுடைய சமதர்வம் அப்படின்னு சொல்லப்படுது. வேளாண் கொள்கையை பத்தி பார்க்கலாம். சுதந்திரம் பெற்றப்ப இந்தியாவுடைய வேளாண்மையானது பல பிரச்சனைகளால சூழப்பட்டிருந்தது. பொதுவா சொல்லணும்னா உற்பத்தி குறைவானதா இருந்தது. மொத்த உணவு தானிய உற்பத்தி நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவளிக்க போதுமானதா இல்ல. இதனால அதிக அளவிலான உணவு தானியங்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. மொத்த மக்கள் தொகையில 80% தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேளாண்மை சார்ந்திருந்தாங்க. இந்த நிலை தானாகவே தனிநபருடைய வருமானத்தை மிகவும் குறைத்த நிலைக்கு கொண்டு போனது. இந்த மாதிரியான சூழ்நிலையில
மறைமுக வேலையின்மை அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது மக்கள் பலர் வேறு தொழில்களுக்கு மாறி சென்றுட்டா கூட மொத்த உற்பத்தி அளவு மாறாம இருக்கிறதோட வேளாண் பணிகளை தொடர்ந்து செய்ய உபரியான உள்ள பணியாளர்கள் உண்மையிலேயே தேவை கிடையாது. அதனால அவங்க நடைமுறையில வேலையற்றவங்க தான். கிராமப்புற மக்களிடையே வறுமையுடைய அளவு மிகவும் அதிகமாக இருக்கிறதோட அவங்களுடைய பெரும்பாலானவங்க வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க பெருமளவு கடன் பட்டிருந்தாங்க. வேளாண்மையில பின்தங்கிய நிலையை ரெண்டு காரணிகளோட நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். ஒன்னு வந்து நிறுவன அடிப்படையிலானது, ஒன்னு இன்னொன்னு தொழில்நுட்பம் சார்ந்தது. நிறுவனம் சார்ந்த காரணிகள் அப்படிங்கிறது நில உடைமை வர்த்தகத்தை சேர்ந்தோருக்கும் விவசாய தொழிலாளர்கள் வர்த்தகத்தை சேர்ந்தவங்களுக்கும் இடையே நிறைய சமூக பொருளாதார உறவுகளை வந்து குறிக்கிறது. அடுத்து சமூக பொருளாதார உறவுகளை குறிக்கிறது. தொழில்நுட்ப காரணிகள் அப்படிங்கிறது சிறந்த விதைகள், மேம்படுத்தப்பட்ட வேளாண்மை முறைகள், ரசாயன உரங்களை பயன்படுத்துறது, டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவற்றோட தொடர்புடையது. முதல்ல நிறுவனம் சார்ந்த குறைகளை களையறது அப்படின்னு முடிவெடுத்த அரசாங்கம் வேளாண் நிலைகளை மேம்படுத்துறதுக்காக நில சீர்திருத்த திட்ட நடவடிக்கைகளை தொடங்குது. இந்த நடவடிக்கைகள் குறித்து அரசு சில அடிப்படை அனுமானங்களை கொண்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, சமூக ரீதியாக ஒரு நியாயமான முறை உருவாக்கப்படுறது, அதன் பயனாக விவசாயிகள் வலிமை பெறுவதோட நிலங்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. அடுத்து நில சீர்திருத்தங்கள் மற்றும் கிராமப்புற மறுசீரமைப்பு, இதை பத்தி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின்படி வேளாண்மை மாநில அரசுகளுடைய பட்டியல இடம்பெற்றிருக்கு. இதன்படி ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக நில சீர்திருத்தங்கள் தொடர்பான சட்டங்களை இயற்றியாகணும். இந்த மாதிரி நில சீர்திருத்தத்துடைய அடிப்படை வடிவம் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக இருந்தா கூட சில குறிப்பிட்ட வகைகள் சார்ந்த நில சீர்திருத்த சட்டங்கள் இயற்றப்படுறதுல மாநிலங்களுக்கு இடையில ஒரே சீரான தன்மை கிடையாது. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இதை பத்தி பார்க்கலாம். நாடு விடுதலை பெறுறதுக்கு முன்னாடியே ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இந்திய தேசிய காங்கிரசினுடைய அறிக்கையில ஒரு பகுதியாக இருந்தது. ஜமீன்தாரி அப்படின்னா என்ன, ஜமீன்தார்கள் அப்படின்றவங்க யாரு, ஜமீன்தார் என்பது நில உடைமையாளர்கள் வகுப்பை சேர்ந்தவங்க தான் ஜமீன்தார் அப்படின்னு சொல்றது. ஆங்கிலேயருடைய ஆட்சியினப்ப நிரந்தர நிலவரி திட்டத்தின் கீழே இடைத்தரகர்களாக நியமிக்கப்பட்ட இவங்க நிலவரியை அரசுக்கு செலுத்தி வந்தாங்க. இவங்க தங்களுடைய நிலங்கள்ல விவசாயம் செய்யற விவசாயிகள் கிட்ட இருந்து குத்தகை வசூல் செஞ்சு அரசுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு தொகை நிலவரியாக செலுத்த கடமைப்பட்டாங்க. இவங்க விவசாயிகள் கிட்ட இருந்து பெறப்பட்ட தொகைக்கு சட்டப்பூர்வமான வரம்பு இல்லை அப்படிங்கறதுனால ஜமீன்தார்கள் பொதுவாக விவசாயிகள் கிட்ட இருந்து அதிக தொகையினை வசூலிச்சு அவங்கள வறிய நிலைக்கு உள்ளாக்குறாங்க. பொதுமக்களுடைய கருத்தின்படி ஜமீன்தார்கள் அப்படின்ற இந்த வகுப்பை சேர்ந்தவங்க நீதி நெறிமுறையற்றவங்க, ஆடம்பர பிரியர்கள், பயனற்றவங்க, சுயமாக சம்பாதிக்க வருமானத்துல சம்பாதிக்காத வருமானத்துல வாழ்றவங்க அப்படின்னு கருதப்பட்டாங்க. அவங்களுடைய உரிமைகளை ஒழிக்கிறதும் நிலங்களை மீட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கறதும் அரசுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்திரலாம். ஆங்கிலேயர்களால மூன்று வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்படுது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். வங்காளம் மற்றும் வட இந்தியால பெரும் பகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டத்தின் கீழே நிலவரியை செலுத்துற பொறுப்பு ஜமீன்தார்கள் அப்படின்ற குத்தகர்கள் கிட்ட விடப்பட்டது. தென்னிந்தியால ரயத் வாரி முறை, ரயத் அப்படின்னா விவசாயி அப்படின்னு பொருள், ரயத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விவசாயி அப்படின்னு அர்த்தம். இந்த முறையில கிழ விவசாயிகள் நிலவரியை நேரடியாக அரசாங்கத்துக்கிட்ட செலுத்துறாங்க. மூன்றாவது முறை நாட்டோட ஒரு சில இடங்கள்ல மட்டும் காணப்பட்ட மக்கள் வரி முறை, இதுல நிலவரியை செலுத்துறது கிராமத்துடைய கூட்டு பொறுப்பு. அப்போ மூணு வகையான வரி வசூல் முறையே பிரிட்டிஷ்காரங்க இந்தியா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அரசியலமைப்பு உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்தியாவில பல மாகாணங்கள்ல ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிற சட்டங்களை ஏற்றப்பட்டது. 1949 உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, அசாம், பம்பாய் ஆகிய பகுதிகளில் இச்சட்டம் அறிமுகம் செய்யப்படுது. எப்ப செய்யப்படுது, 1949 செய்யப்படுது. நிரந்தர நிலவரி திட்டம் முதல் முதல்ல அறிமுகமானது வங்காளத்துலதான். நிலையான நிலவரி திட்டம் எங்க முதல் முதல்ல அறிமுகம் செய்யறாங்க அப்படின்னா வங்காளத்துலதான் அறிமுகம் செய்யறாங்க. எப்ப இத வந்து ஏற்றப்படுது அப்படின்னா 1955 இந்த சட்டம் ஏற்றப்படுது. நிலங்கள் ஜமீன்தார்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு குத்தகைக்காரர்களுக்கிடையே விநியோகம் வந்து செய்யப்படுது.
மாநில சட்டமன்றங்கள் ஜமீன்தார்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டு தொகையையும் பரிந்துரை செய்யுது. நாட்டோட பகுதிகள் சேர்ந்த ஜமீன்தார்கள் ஜமீன் ஒழிப்பு சட்டங்களுடைய அரசியலமைப்பு சட்டப்பூர்வ தன்மை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடுறது. இதுக்கப்புறமா இரண்டு அரசு அரசியலமைப்பு திருத்தங்களை நிறைவேற்றுது. ஒண்ணு என்னன்னா அது என்னென்ன திருத்தம் நிறைவேற்றுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1951 முதல் திருத்தம் வருது. அதுக்கடுத்து 1955 நான்காவது திருத்தம் வருது. இதன்படி ஜமீன்தார்கள் தங்களுடைய நிலங்கள் எடுத்து கொள்ளப்பட்டது குறித்தோ இழப்பீடு குறித்தோ கேள்வி கேட்கிற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. முடிவுல ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 1956 நிறைவு பெறுது. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு எப்ப முடிவுக்கு வருது அப்படின்னா 1956. இது மிகவும் வெற்றிகரமான நிலச்சிருத்தமாகும். இதன் மூலமாக 30 லட்சம் குடியானவங்களும் குத்தகைக்காரர்களும் 62 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு உரிமையாளர்களாக மாறுறாங்க. ஜமீன்தாரர்களுக்கு உண்மையான வழங்கப்பட்ட மொத்த இழப்பீட்டு தொகை எவ்வளவு அப்படின்னா 16,420,000. இது வழங்கப்பட வேண்டிய மொத்த இழப்பீட்டு தொகையில 1/4 இருந்தா கூட இந்த சிறுத்தத்தின் மூலமாக திட்டமிடப்பட்ட நோக்கங்கள்ல ஒரு சிறு பகுதியை மட்டுமே எட்ட முடிஞ்சது. எந்த நிலங்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவசாயத்தின் கீழ இருந்துச்சு அப்படின்னு உரிமை கொண்டாடி ஜமீன்தாரர்களாக குடியானவர்களை வெளியேற்றி விட்டு நிலங்களை எடுத்துக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஜமீன்தாரி அப்படிங்கிற அமைப்பு கலைக்கப்பட்டா கூட பல நில உடைமையாளர்கள் தொடர்ந்து பெருமளவிலான நிலங்களை தங்கள் வசம் வச்சிருந்தாங்க. குத்தகை சீர்திருத்தம் பத்தி பார்க்கலாம். இந்தியால பயிரிடப்படுகின்ற மொத்த நிலத்துல ஏறத்தாழ 50 விழுக்காட்டு நிலங்கள் குத்தகை முறையில கிடந்தது. எவ்வளவு நிலங்கள் குத்தகை முறையின் கிடந்தது? 50%. குத்தகை அப்படின்றது குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழே விவசாயிகளால நில உரிமையாளர்கள் கிட்ட இருந்து நிலத்தை குத்தகைக்கு பெறுகின்ற ஏற்பட்டை குறிக்கிறது தான். அனைத்து குத்தகைக்காரர்களும் நிலமில்லா விவசாயிகள் கிடையாது. பல சிறிய நில உடைமையாளர்கள் ஏனைய நில உடைமையாளர்களால் குத்தகை விடப்பட்டும் நிலங்களை கூடுதலாக பெற்று விவசாயம் செய்ய விரும்புறாங்க. சில பணம் படைத்த நில உடைமையாளர்களும் கூடுதலாக நிலங்களை குத்தகைக்கு பெற்று விவசாயம் செஞ்சாங்க. பொதுவாக குத்தகை அப்படிங்கிறது பொருளாதார நிலத்தின் விளைந்த விளைச்சலில் குறிப்பிட்ட பங்காக பெறப்பட்டது. பெரும் நில உடைமையாளர்கள் நிலத்தை குத்தகைக்காரர்களுக்கு குத்தகைக்கு விடுறது அப்படிங்கிறது சாதாரணமாக செஞ்சுட்டு வந்தாங்க. வழக்கமான குத்தகை ஏற்பாடுகள் நீண்ட காலத்துக்கு தொடர்ந்தது. நிலத்தின் சொந்தக்காரரால் பெறப்பட்ட குத்தகையானது நிலத்தின் விளைச்சல்ல 50% ஆகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ இருந்தது. இது மிக மிக ஜாஸ்தி. குத்தகை ஒரு வழக்கமான நடவடிக்கை ஆனதுனால ஒப்பந்தங்கள் அரிதாகவே பதிவு செய்யப்பட்டது. இவ்வாறு நீண்ட கால குத்தகைக்காரர்கள் அனைவருமே குத்தகை உரிமைகள் ஒருபோதும் மறுக்கப்பட்டது கிடையாது. ஆனாலும் குத்தகைக்காரர்கள் குறுகிய கால அவகாசத்துல தாங்கள் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கறதுனால அவங்க எப்பவுமே ஓரளவு நிச்சயமற்ற நிலைமையிலேயே வாழ்ந்தாங்க. குத்தகை சீர்திருத்தமானது 2 குறிக்கோள்களோட மேற்கொள்ளப்பட்டது. நில உடைமையாளர்கள்கிட்ட இருந்து விவசாயிகளை பாதுகாப்பதன் மூலமாக அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது. மற்றொன்று நிலத்தின் பயன்பாட்டு தன்மையை மேம்படுத்துறது. குத்தகை முறை திறனற்றது அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில 2வது குறிக்கோள் அமைஞ்சது. நிலத்தை மேம்படுத்துறதுக்காக அதில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அக்கறை நில உடைமையாளர்களுக்கு அரிதாகவே இருந்துச்சு. தங்களுடைய நிலங்கள்ல இருந்து வருமானத்தை பெறுவதில் மட்டுமே அவங்க ஆர்வமா இருந்தாங்க. நிலத்தின் மீது உரிமை இல்லாத ஆனா அதிக குத்தகை கொடுத்து கொண்டிருக்கிற குத்தகைக்காரர்களுக்கும் அவ்வாறான அக்கறை கிடையாது. நிலத்தின் முதலீடு செய்யற அளவுக்கு அவங்க கிட்ட பணமும் இல்லை. குத்தகை சீர்திருத்த சட்டங்கள் 3 இலக்குகளை குறிவச்சு ஏற்றப்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து குத்தகையை வந்து முறைப்படுத்தப்படுறது ஒண்ணு. ரெண்டாவது குத்தகைக்காரர்களுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது. மூணாவது நில உடைமைகள்கிட்ட இருந்து நிலங்களை பறிமுதல் செஞ்சு அவற்றுக்கான உரிமை வந்து குத்தகைக்காரர்களுக்கு அளிக்கிறது. மாநிலங்களுடைய குத்தகை முறைப்படுத்தப்பட்டு விளைச்சல்ல 1/4 இருந்துச்சு. 1/3 மாற்றப்பட்டு சட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டது. ஆனா இது வந்து ஒருபோதும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படல. வேளாண் துறையில தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை உபரியாக இருக்கும்போது நிலம் போதுமானதாக இல்லை. அளிப்பை காட்டிலும் தேவையுடைய அளவு அதிகமாக இருந்த சூழல்ல விலைகளை கட்டுப்படுத்துற நடவடிக்கைகளால பயன் எதுவுமே கிடையாது. மொத்தத்துல அலுவலக பதிவுகள் எதுவும் இல்லாம மறைமுகமாக குத்தகை தொகை உயர்த்தப்படுது. குத்தகைக்காரர்களோட உரிமைகளை பாதுகாக்கவும் குத்தகை உரிமைகளை
மரபுரிமையாக்குறதுக்கும் ஏற்றப்பட்ட சட்டங்களும் வெற்றி பெறல. குத்தகை ஒப்பந்தங்கள் வாய்மொழியாக மேற்கொள்ளப்பட்டதோட ஆவணங்கள்லயும் பதிவு செய்யப்படல. அதனால எந்த நேரத்திலுமே நில உடமையாளர்களால் தான் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே குத்தகர்கள் வாழ நேர்ந்தது. குத்தகை சீர்திருத்த சட்டங்கள் அறிவிக்கப்பட்ட போது பெரும்பாலான நில உடமையாளர்கள் நிலங்களை திரும்ப பெற்று சொந்தமாக விவசாயம் செய்யறதாகவும் குத்தகைக்காரர்கள் தங்களுடைய நிலங்கள்ல வேலை செய்யற தொழிலாளர்களை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முழுமையான நடைமுறைப்படுத்தக்கூடிய நில உச்சவரம்பு திட்டம் இல்லாத சூழல்ல குத்தகை சீர்திருத்தங்கள் பயனற்று போயிடுச்சு. கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள்ல நில சீர்திருத்த நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க வெற்றியடைந்தது. நில பிரபுத்துவம் ஒழிக்கப்பட்டது. குறிப்பிடத்தக்க வகையில வெற்றியை பெற்றா கூட குத்தகைக்காரரை நிலத்துடைய நில உரிமையாளராக மாத்துறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் கலவையான முடிவுகளை கொண்டிருந்தது. நில உச்சவரம்பு இதை பத்தி பார்க்கலாம். நில உச்சவரம்பு அப்படிங்கிறது தனிநபர்கள் அதிகபட்சம் எவ்வளவு நிலங்களை சொந்தமாக வச்சிருக்கலாம் அப்படிங்கறத குறிப்பிடுது. இதை வந்து நடைமுறைப்படுத்துறது 1950களுக்கு அப்புறமா தான் சட்டம் இயற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1961 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. 1972 வரைக்கும் ஒரு சில உரிமையாளர் எவ்வளவு நிலங்களை சொந்தமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. 1972 அப்புறமா அடிப்படை அழகானது குடும்பம் அப்படின்னு மாற்றப்பட்டது. இதனால நில உரிமையாளர் தங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலங்களுக்கு உரிமையோட இருக்கிறவங்க அப்படின்னு உரிமை கோர முடிஞ்சது. அந்த நிலங்களுடைய அளவு நில உச்சவரம்பு நிர்ணயம் செய்த நிலத்துடைய அளவை விட ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நிலத்துடைய தரம் ஒரே மாதிரியாக இல்லாததுனால நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ நிலங்களுடைய அளவை நிர்ணயம் செய்யறது சிக்கல்கள் நிறைந்த பணியா இருந்துச்சு. நீர்ப்பாசன நிலங்கள், மானாவாரி நிலங்கள், ஒருபோக நிலங்கள் மற்றும் இருபோக நிலங்கள் ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதே சமயத்துல இந்த சட்டத்துல சில வகையான நிலங்களுக்கு விதிவிலக்கும் கொடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பழத்தோட்டங்கள், தோட்டங்கள், அதாவது தோட்டங்கள்ல காய்கறிகள் பூக்கள் விளைய நிலங்கள் இது வந்துடும். மேய்ச்சல் நிலங்கள், அறக்குடை சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்கள், கரும்பு பயிர் செய்யற பெருந்தோட்டங்கள் ஆகியவை இதுல வந்து அடங்கும். மிக பெரிய வெற்றியை பெற்றிருக்க வேண்டிய இந்த சீர்திருத்தம் நில உச்சவரம்பு சட்டத்துல வழங்கப்பட்ட சில விதிவிலக்குகளை சிலர் பயன்படுத்திய விதம் குறித்தும் சில நில ஆவணங்களோட திருத்தம் குறித்தும் விமர்சனங்கள் வந்தது. இறுதியில 65 லட்சம் ஹெக்டேர் நிலம் மட்டும்தான் உபரி நிலமாக கையகப்படுத்தப்பட்டது. எவ்வளவு நிலம் அதிகமா இருக்கிறதா கையகப்படுத்துறாங்க அப்படின்னா 65 லட்சம் ஹெக்டேர் நிலம். இந்த நிலம் 55 லட்சம் குத்தகைக்காரர்களுக்கு தலா 1 ஹெக்டேருக்கு சற்றே கூடுதலாக நிலம் வந்து பிரிச்சு கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுத்தாங்க? 55 லட்சம் குத்தகைக்காரர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. வினோபாபாவே தன்னுடைய பூமிதான இயக்கத்தின் மூலமாக பெரும் நில உடைமையாளர்கள் தங்கள் கிட்ட உபரியாக இருக்கிற நிலங்களை தாங்களாகவே முன்வந்து வழங்க இருந்த அவங்களாவே முன்வந்து கொடுத்துட்டாங்க. இந்த முயற்சிகள் மக்களுடைய கவனத்தை பெரிதும் கவர்ந்தது. ஒட்டுமொத்த மதிப்பீடு பத்தி பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நில சீர்திருத்த சட்டம் மிக பெரும் வெற்றியை வந்து பெறல அப்படின்னா கூட பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது நில உரிமையையும் பாதுகாப்பையும் பெற்ற வேளாண் குடிமக்களுடைய வேளாண் துறை செழித்தோங்கும் அப்படிங்கிற கனவு கனகாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உணரத்தக்க அளவுல செயல்திறன்ல முன்னேற்றம் எதுவுமே ஏற்படல. அண்மை காலங்கள்ல ஏற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சினால வேளாண்மை முன்னேறி இருக்கிறதுனால அதிகம் திறமை வாய்ந்த நிலச்சந்தை ஒன்று செயல்படுறதாக தெரியுது. அது நீண்டகால வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பரிமாணத்துல நில பிரபுத்துவ முறையான ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டதுனால நல்ல பயனை கொடுத்திருக்கு. நில சீர்திருத்த நடவடிக்கைகள் விவசாயிகளை தங்களுடைய உரிமைகள் குறித்த அரசியல் விழிப்புணர்வு பெற்றவங்களாக மாற்றியதோட அவங்கள அதிகாரமிக்கவங்களாக மாற்றியும் கொடுத்திருக்கு. அடுத்து வேளாண்மையுடைய வளர்ச்சி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.